பாப்பு கவனிங்க, எடுத்துக்காட்டு 7.4. தடிமண் 2 மீட்டர். ரைட்டா? தடிமண்ணா என்ன அடிக்கணும், புரியுதுங்களா? 2 மீட்டர் இல்ல தடிமண் எழுதிக்கிட்டாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது. என்ன அடிக்கணும், தடிமண் 2 மீட்டர். அடுத்தது உட்புற ஆரம். என்ன அடிக்கணும், உட்புற ஆரம். கண்ணு இவ்வளவு தூரம் எழுத வேணாம், ஷார்ட்டா எழுதிக்கிறதுதான் பரவாயில்ல. ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு, 6 மீட்டர். மற்றும் உயரம், புரிதலுக்காக நான் இதை எழுதுறேன், பரீட்சையில இப்படி எழுத தேவையில்லை. டபிள்யூ ஸ்மால் ஆர் ஹெச்னு எழுதினா போதும், 25 மீட்டர். இப்ப தடிமன் கொடுத்துருக்காங்க, உட்புற ஆரம் கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க. உடைய ஓர் உருளை வடிவ சுரங்க பாதையின், அப்ப உருளை வடிவம் என்ன உருளைன்றது இப்ப இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருக்கலாம். என்ன அது, ஸ்மால் ஆர் கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க, தடிமன் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வேணும் உனக்கு, கேபிட்டல் ஆர் வேணும், வெளிப்புற ஆரம் வேணும். ரைட்டா? என்ன வேணும், வெளிப்புற ஆரம். என் கூடவே கவனிச்சுட்டு வாடாக்கண்ணா, வெளிப்புற ஆரம். வெளிப்புற ஆரத்துக்கு என்ன சூத்திரம், தடிமன் பிளஸ் உள்ளாரம். தடிமன் எவ்வளவு, 2 மீட்டர். உள்ளாரம் எவ்வளவு, 6 மீட்டர். அப்ப மொத்தம் எத்தனை மீட்டர், 8 மீட்டர். அப்ப வெளி ஆரம் கொடுத்திருக்கிறாங்க, உள்ள ஆரம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த உருளை என்ன உருளை, உள்ளீடற்ற உருளை. என்ன உருளை கண்ணு இது, உள்ளீடற்ற உருளை. முத அதை கண்டுபிடிக்கணும், உள்ளீடற்ற உருளை வடிவ சுரங்கப்பாதை. உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசப்படுகிறது, புரியுதுங்களா? அப்ப சுரங்கப்பாதையின் வளைபரப்பு என்னடி கண்ணு, சுரங்கப்பாதையின் என் கூடவே எழுது, சுரங்கப்பாதையின் வளைபரப்பு எதனுடைய வளைபரப்புக்கு சமம், எதனுடைய வளைபரப்புக்கு சமம், வெரி குட், உள்ளீடற்ற உருளையின் வளைபரப்புக்கு சமம். எதற்கு சமம், உள்ளீடற்ற உருளையின் வளைபரப்புக்கு சமம், உள்ளீடற்ற உருளையின் வளைபரப்பு. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சென்டென்ஸ் கூட எழுத தேவையில்லை, உள்ளீடற்ற உருளையினுடைய வளைபரப்பினுடைய சூத்திரம் எழுதுனா போதும், புரியுதுங்களா? என்னது, உள் மற்றும் வெளிப்புற பரப்பு. அப்ப உள்புற பரப்புனா என்னது, 2πRH. வெளிப்புற பரப்புனா என்னது, 2πRH. ஏன்னா உயரம் ஒன்னேதான், உள்ளாரம் 6 மீட்டர், தடிமண் 2 மீட்டர், புரியுதுங்களா? அப்ப இது ரெண்டையும் சேர்த்தும் போதுதான் என்ன வருது நமக்கு, வெளிப்புற ஆரம் வரும். ரைட்டா? எவ்வளவு, 8 மீட்டர், இதுதான் கேபிட்டல் ஆர். 25 மீட்டர்ன்றது உயரம். ஃபார்முலா தெரியல அப்படின்னாலும் இந்த கணக்குல அழகா கொடுத்துருக்காங்க, உள் மற்றும் வெளிப்புறன்னு. அப்ப இதை என்னவா நம்ம மாத்திக்கலாம் சொல்லுங்க பாக்கலாம், 2π. நல்லா கவனிங்க, இங்க ஸ்மால் ஆர் இருக்குது, இங்க கேபிட்டல் ஆர் இருக்குது. அப்ப இந்த ஆர் பிளஸ் ஆர உள்ள வச்சுக்கலாமா, இன்டு ஹெச். இந்த உள்ளுக்குள்ள அதே மாதிரி மாறி எழுதலாம், இப்படியே எழுதலாம், அல்லது 2πRH பிளஸ் 2πrH. அப்ப 2π இன்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டு ஹெச். ஏன்னா இப்படிதான் படிக்கிறீங்க, இல்ல இந்த ஹெச்ச முன்னாடி போட்டாலும் தப்பு கிடையாது, எப்படி வேணாலும் எழுதலாம். ஆக மொத்தத்துல எது பொதுவா இருக்குதுன்னு பாக்கணும், இந்த 2π பொதுவா இருக்குது, ஹெச் பொதுவா இருக்குது. அப்ப இந்த 2πயும் ஹெச்சும் என்ன ஆகணும், வெளியில வரணும். நம்ம வந்து ஃபார்முலா இப்படியே படிச்சு பழகி இருக்கிறோம், அதனால அப்ப இப்படி வேணாலும் எழுதிக்கலாம். அப்ப ஸ்மால், ஆனா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது கரெக்டா பண்ணுங்க, ஸ்மால் ஆர் எவ்வளவு, 6, கேபிட்டல் ஆர் எவ்வளவு, 8, உயரம் எவ்வளவு, 25. ரைட்டுங்களா? ஈக்குவல் டு 2 பெருக்கள் பையிருக்கு இடத்துல என்ன போட்டுக்கலாம், 22/7. இது இந்த பிராக்கெட் போட்டிருந்தா இங்க என்னன்னு அர்த்தம், பெருக்கல்னு அர்த்தம். இதெல்லாம் என்னன்னு அர்த்தம், பெருக்கல். இப்ப பெருக்கல் 6யும் 8யும் கூட்டினா எவ்வளவு, 6, 4, 10, 10யும் 4யும் கூட்டினோம்னா 14, பெருக்கல் 25. ரைட்டா? இங்க என்னது, 1 7 7 2 7 14. இப்ப இது ஆக்சுவலா பெருக்கனா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, 2200 மீட்டர். ஆனா இத பெருக்கல் கூட்டல் தான் நமக்கு வந்து பிரச்சனையே, அதனால இத பாருங்க. இது எப்படின்னா, பெருக்கல் 25னா எளிய முறை நான் ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்கிறேன். என்னது, 100/4.
பாருங்க ஒரு நாள் நாலு ரெண்டாங்க எட்டு ஐநாங்க 25 நீ எப்படி எழுதிக்கலாம் 100/4 எழுதிட்டீங்க ஈஸி இப்ப பெருக்கி பெருக்கி போறதுக்கு பதிலா இங்க பாருங்க நாலா ஓரன் ரெண்டு 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 நாலு ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு அப்ப ஆன்சர் வந்துருச்சா 2200 என்னது சதுர மீட்டர் இல்லாட்டி மீட்டர் ஸ்கொயர் புரியுது அடிக்கண்ணு அடுத்தது கணக்க படிக்கணும் ஒரு லிட்டர் வண்ணத்தை கொண்டு 10 சதுர மீட்டர் பூச முடியுமானால் போய் 2200 சதுர மீட்டர் கிடைச்சிருக்குது நமக்கு 10 சதுர மீட்டருக்கு எத்தனை லிட்டர் செலவாகுது ஒரு லிட்டர் அப்படின்னா இந்த சுரங்க பாதைக்கு வர்ணம் பூச எத்தனை லிட்டர் செலவாகும் அப்ப கரெக்டா எழுதணும் 10 சதுர மீட்டருக்கு புரியுதுங்களா தேவைப்படும் வர்ணம் தேவைப்படும் வர்ணம் எத்தனை லிட்டர் ஒரு லிட்டர் ஏன்னா ஈக்குவல்டுக்கு அப்புறம் ஒன்னு வந்தா நமக்கு என்னன்னு தெரியும் வகுத்தல்னு தெரியும் இது மாதிரி எனவே தேர்ஃபோர் 2200 சதுர மீட்டருக்கு தேவைப்படும் வர்ணம் 2200 சதுர மீட்டர்ன்றது எது சுரங்க பாதையினுடைய வளைவரப்பு அப்ப என்ன போடணும் 2200/10 அப்ப 1 0 1 0 அப்ப எவ்வளவு 220 லிட்டர் அப்ப என்ன எழுதணும் ஆகவே சுரங்க பாதைக்கு புரியுதடிக்கண்ண சுரங்க பாதைக்கு அந்த கொஸ்டின்லயே கேட்டிருப்பாங்க அதை வச்சு எழுது சுரங்க பாதைக்கு வர்ணம் பூச எத்தனை லிட்டர் தேவைப்படுது 220 லிட்டர் வர்ணம் தேவைப்படும் வர்ணம்னா என்னது பெயிண்ட் ரைட் அடிக்கணும் வர்ணம் தேவைப்படும் ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வர்ணம்ன்றதை யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க அதனாலதான் பெயிண்ட் வேற ஒண்ணும் இல்ல வர்ணம்னா என்னது பெயிண்ட் அடிக்கிறது புரிஞ்சுதா புரியலையா அதனால எப்பவுமே இந்த மென்சுரேஷன் வரும்போது இது மாதிரி படங்கள் போட்டுக்கிறது பரவாயில்ல ரைட்டுங்களா இல்ல மிஸ் எனக்கு டைம் எடுக்குது எனக்கு இப்படி எல்லாம் வரைய முடியாதுன்னா தாராளமா டேட்டா கொடுத்துரு அதாவது சில கணக்கெல்லாம் படத்தை யூஸ் பண்ணித்தான் நீ கண்டுபிடிக்கிற மாதிரி உனக்கு புரியும் சில படங்கள் சில கணக்குகள் படங்கள் இல்லாமலேயே டேட்டா ஆனா இந்த டேட்டா கலெக்ஷன் இருக்கணும் புரியுதுங்களா கொடுக்கப்பட்டுள்ள இந்த இதெல்லாம் இருக்கணும் இருந்துட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இதாகும் ஃபார்முலா இப்படி எழுதிதான் எழுதணும்ன்றது இல்ல நீங்க என்ன பண்ணலாம் இந்த ஃபார்முலாவை டைரக்டா இப்படி எழுதிக்கலாம் இல்ல இது மாதிரி எழுதிக்கலாம் இல்ல மிஸ் எனக்கு ஃபார்முலா மனசுல நிக்காதுன்ற குழந்தை நீ இது மாதிரி எழுதிக்க சரியா அடிக்க ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க உள் மற்றும் வெளிப்புறம்னா உள்ள வெளிப்புறம் வேற ஒண்ணும் கிடையாது சரியா அது மாதிரி பெருக்கிறது அப்படிதான் இப்படித்தான் போடணும்னு இல்லை நீ எப்போதும் போல பெருக்கியும் போடலாம் 2 × 22 = 44 / 44 × 22 = 88 / 88 · 25 போட்டும் போடலாம் சரியாடா கண்ணா புரிஞ்சுதா